வந்துச்சோம். அப்ப நீங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி பித்தூன் டோல்டர்ஸ் யுவர் நாட் இன் ஸ்டேஷன். ஆமா சூரி சொன்னார் நீங்க வந்து பழனி போயிருக்கீங்கன்னு. நான் நிறைய இடத்துல உங்களை பத்தி தான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, நிறைய வேகப்பந்து வீச்சாளர் இருந்தா கூட இன்னொருத்தர் வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது நடராஜன் சொன்னேன். பிரஸ் கேட்கும் போது சொல்றது எதுக்கு சொல்றேன், ஜெனரலா பொலிட்டிக்கலா சொல்லுவேன், முதலமைச்சர் யார் வேணா ஆகலாங்க, திறமை இருந்தா வரலாம். அதே மாதிரி நடராஜன் திறமை இருந்தா வந்தாரு, திறமை இருக்கிறவங்களா வரலாம் அப்படின்னு சொல்லவும் உங்க பேரை யூஸ் பண்ணிட்டே இருக்கு. நான் சேலத்துல இருந்தா சரி வந்து பாக்கலாம், வந்து வாழப்பாடி பக்கம் தருமே, நீ ஊர்ல இல்லைன்னு சொன்ன வந்து ஐ தாட் ரெண்டு பேரும் வந்து உங்களை பாக்கலாம்னு இருந்தோம். இப்ப இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் டூ டெஸ்ட் யூ நாட் தேர். ஓகே, எனிவே ஃபியூச்சர் நிறைய இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் நடராஜன். நான் வர உடனே வீட்டுக்கு வரோம். நாங்க தமிழ்நாட்டுல பிறந்து ஒருத்தர் சாதிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அவரை கொண்டாடம இருக்க மாட்டோம். அப்படி இப்போ ரீசெண்டா நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் அப்படின்னா அது நம்ம நட்ராஜ் தான். சேலம்ல ஒரு சின்ன வில்லேஜ்ல பிறந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டு இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வரலாற்று சாதனையவே படைச்சிருக்காரு. சோ இவரோட இந்த வெற்றி அவருக்கானது மட்டும் இல்ல, கண்டிப்பா நம்ம நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவரை கொண்டாடுச்சு. இது மட்டும் இல்லாம பல செலிபிரிட்டிஸும் நிறைய பிளேயர்ஸும் நம்ம நட்ராஜுக்கு விஷஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ ஒரு செலிபிரிட்டி கப்பல் நம்ம நட்ராஜை பாக்குறதுக்காக போயிருக்காங்க, பட் அன்பார்ச்சுனேட்டா பார்க்க முடியல. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் தான். இவங்க ரெண்டு பேரும் பொலிட்டிக்கல் கேம்பெயின் காரணமா சேலம் போயிருக்காங்க, அங்கதான் நம்ம நட்ராஜ் இருக்காரு அப்படிங்கறதுனால பார்க்க போயிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்ம நட்ராஜ் பழனியில தன்னோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக போயிருக்காரு. சரி, நேர்ல தான் அவரை பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவரோட போன் நம்பரை வாங்கி அவருக்கு வீடியோ கால்ல இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை சரத்குமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அதுல நம்ம நட்ராஜ் கிட்ட சரத்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், பட் அன்பார்ச்சுனேட்டா என்னால உங்களை பார்க்க முடியல, நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா சூரி சொன்னாரு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பொலிட்டிக்கல் கேம்பெயின்காக உங்களோட நேமை நான் அடிக்கடி யூஸ் பண்றேன். திறமை இருந்தா யார் வேணா எங்க வேணும்னாலும் போய் சாதிக்கலாம். அதே மாதிரிதான் சிஎம் ஆகணும்னா யார் வேணும் ஆகலாம், திறமை இருந்தா போதும். எப்படி நட்ராஜுக்கு திறமை இருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரோ அதே மாதிரி எல்லாரும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனை நான் பொலிட்டிக்கல் விஷயத்துக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸா உங்களோட பேரை தான் நான் அதிகமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை பார்க்கலான்ற ஆசையில தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வருவோம், நீங்களும் சென்னை வந்தா கண்டிப்பா எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான விஷஸை நம்ம நட்ராஜுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்பவே ரொம்ப ப்ளீஸிங்காகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.